வணக்கம் நண்பர்களே, தற்பொழுது வயது கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் ஐந்தாவது கேள்வி பார்க்குறோம். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 3 மடங்காகவும், 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 7 மடங்காகவும் உள்ளதெனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை மகன் எழுதிக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு பின்னர், 5 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து 3 மடங்காக இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து 3:1 எழுதிக்கிறோம். தற்போதைய வயது நமக்கு தெரியாது, டேஷ் போட்டுக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 5 இயர்ஸ் பிஃபோர், 7 மடங்காக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து 7:1 எழுதிக்கிறோம். ஸோ நம்ம கேள்வி வந்து தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தந்தையின் தற்போதைய வயது நமக்கு தெரியாது, பட் 7 வருடங்களுக்கு முன்னாடி வந்து, சார் 5 வருடங்களுக்கு முன்னாடி 7 ரேஷியோவாக இருக்குது தந்தையினுடைய வயது. 5 வருடங்களுக்கு பிறகு வந்து தந்தையினோட ரேஷியோ வந்து 3 ரேஷியோவாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான மீனிங் என்னென்னா, தந்தையினுடைய வயது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7 வகுப்படும் எண்ணாகவும், 5 வருடங்களுக்கு பிறகு 3 வகுப்படும் எண்ணாகவும் இருக்க வேண்டும். ஸோ நம்ம சாய்ஸையே எடுத்துக்கிறோம், 80 ஆண்டுகள். ஸோ 80ல் 5 கழிச்சிங்கன்னா 75, 75 வந்து 7 வகுப்படாது. ஸோ சாய்ஸையே தவறு. சாய்ஸ் பி எடுத்துக்கிறோம், 60 ஆண்டுகள். ஸோ 60 - 5 55, 55 நமக்கு வந்து 7 வகுப்படாது. சாய்ஸு எடுத்துக்கிறோம், 50 ஆண்டுகள். 50 - 5 45 வரும், 45 7 வகுப்படாது. ஸோ சாய்ஸ் டி எடுக்கிறோம், 40 ஆண்டுகள். ஸோ 40 - 5 35, 35 வந்து 7 வகுப்படும். அதேமாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ 40 + 5 45, 45 நமக்கு வந்து 3 வகுப்படும் என்னாகவும் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி.